நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெண்டு வீடியோ இருக்கு, நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு பேசப்படுறதுக்கு. ஸோ அதனால சேனலோட இணைஞ்சிருங்க அப்படின்றது வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லிக்கிறேன். என்ன வீடியோ போடுறேன் அப்படின்றத ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு முதல் முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அக்னி பிரைம் மிசைல பத்தின செய்திங்க. நேத்து வீடியோ நான் பேசியிருந்தப்பவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அக்னி பிரைம் மிசைல பத்தின விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்னி பிரைம் மிசைல் அப்படின்றது வந்து டிஆர்டிஓ சில ஆண்டுகளாகவே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்மளுடைய ஆர்மியில் இண்டக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு மிசைலாக வந்து நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் வந்ததுனால நிறைய டிலே அப்படின்றதாயிருச்சு. நீங்கள் இந்த பேரை கேட்டிங்கனாலே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்னி பிரைம் மிசைல இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ள ஒடிசா கோஸ்டில் லான்ச் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டிஆர்டிஓ முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்து வந்துட்டுருக்கு. இது என்ன அக்னி பிரைம் மிசைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அக்னி 1 மிசைல், அதாவது நம்மக்கிட்ட அக்னி 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ அது அக்னி சீரீஸ் நம்ம சொல்லுவோம். இதில் அக்னி 1 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200-1300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிசைலுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்போ சோதனை பண்ணோம் அக்னி 1-ஐ பற்றி நான் சொல்கிறேன். 1990s நம்ம பண்ணிட்டு 2004 வந்து நம்மளுடைய ஃபோர்ஸஸில் இண்டக்ட் பண்ணோம். ஆனால் இந்த அக்னி 1 மிசைல் அப்படின்றது அவுடேட் ஆயிருச்சு. ஸோ அதற்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு மிசைலை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம கொண்டு வரணும். அதுதான் இந்த அக்னி பிரைம். ஸோ இந்த அக்னி பிரைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்னி 1-ஓட லைட் வெயிட்டு, ரேஞ்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 700 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னா, இது வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அக்னி 1 வந்து சிங்கிள் ஸ்டேஜ் சிஸ்டம் அப்படின்னா, இது வந்து டபுள் ஸ்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதனுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படும். ரோட் மொபைல் சிஸ்டமின் மூலியமாகவும் லான்ச் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ரயில் மொபைல் சிஸ்டமின் மூலியமாகவும் லான்ச் பண்ணலாம். அக்னி 1லேருந்து இந்த அக்னி பிரைம் அப்படின்றது நிறையா மாற்றங்களோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கில் எபிலிட்டி, இலக்கை துல்லியமாக போய் தாக்கி அழிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது அக்னி பிரைமுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 விட, அக்னி 1 விட இப்போ அக்னி பிரைம் அப்படின்றது நிறையா, அதாவது பாலிஷாகி சூப்பராக வர்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த லெவலில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லாங்க. கூடிய சீக்கிரம் அக்னி பிரைம் மிசைலை நம்மளுடைய ஃபோர்ஸஸில் இண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே நம்மளுடைய டிஆர்டிஓ மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்னி பிரைம் மிசைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து அக்னி 4லையும் அக்னி 5லையும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அக்னி 4, 5க்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைலுக்கு வந்து, அதாவது அக்னி சீரிஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் தான். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மிசைல் எப்படி சிறப்பாக செயல்படும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து இன்னைக்கு தான் நம்மளுடைய பாரத பிரதமரை டெல்லியில் அவருடைய ரெசிடென்ஸில் வந்து சந்தித்து பேச போகிறாங்க. ஸோ ரொம்பவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்றது நாளைக்கு நாளாக பெரிய செய்திகளாக வந்துட்டு வரும். முக்கியமாக குப்கார் அலையன்ஸ் வந்து ஆர்டிகல் 370 திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கேட்க போறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதற்கு ஒத்துக்கிற அந்த மனப்பான்மையில வந்துட்டு கிடையாதுங்க. அவங்க வந்து முடிவாக இதைத்தான் சொல்ல போறாங்க, ஆர்டிகல் 370 அப்படின்றது திருப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யூனியன் டெரிட்டரியாக வந்து கொண்டு வந்தாச்சு. இதற்கப்புறம் அங்கே எந்தெந்த சீட்ஸ் வந்துட்டு, எலெக்ஷன் சீட்ஸ், அசம்பிளி சீட்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம், அந்த பாப்புலேஷன் பேசிஸில் டிவைஸ் பண்ணுறது, இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பாதுகாப்பை பெரிய லெவலில் நம்மளுடைய ஃபோர்ஸஸ் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஏதாவது விஷயத்த கண்டிப்பாக செய்வாங்க, அதாவது அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு, சீஸ் ஃபயர் வயலேஷன் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கிறாங்க. சமீப நாட்களாக காஷ்மீரில் பயங்கரவாதம் அப்படின்றது திருப்பியும் தலையெடுத்திருக்குங்க. ஒரு சில போலீஸ் கான்ஸ்டபிள்ஸை வந்து அவங்க சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நமாஸ் முடிச்சுட்டு வர்றாரு, அவரை முதுகில் வந்துட்டு சுட்டுட்டு பயங்கரவாதிகள் தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த சோஃபியானில் நடந்த ஒரு என்கவுண்டரில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். இன்னொரு இன்சிடென்ட்டில் வந்துட்டு பயங்கரவாதிகள் ஒரு சிவிலியனை வந்து சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பதற்றம் அப்படின்றதும் இப்போ வேலையில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிற மாதிரி கூறப்படுதுங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து காஷ்மீர் வேலையில் இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த மீட்டிங்கில் என்ன அவுட்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைனாவை பற்றின ஒரு முக்கியமான செய்திக்கு வந்து நான் வர்றேங்க. சைனாவை பற்றின செய்தி இல்லாமல் எந்த வீடியோவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ப்ளூம்பர்க் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாருங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சைனா வந்து நிறையா க்ளோஸ் அப் டெப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் அப் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா
அந்த எல்ஏசி அந்த பேட்ரோலிங் பாயிண்ட் அந்த எட்ஜ் இருக்கும்ல, ஸோ அது வரைக்கும் வந்து அவங்களுடைய ட்ரூப்ஸை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பதற்றம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ வந்து நாங்கள் பின்வாங்கிக்குவோம், மியூச்சுவலாக வந்து பிரச்சனையை தனிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க சொல்கிறதுபடி அவங்க நடந்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய கமிட்மெண்ட்டை எந்த லெவலில் அவங்க கீப்பப் பண்ணுவாங்க அப்படின்றதான் பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அதுதான் வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கிடைக்கிற ஃபோரமில் எல்லா முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தி வந்துட்டு இருக்கிறாருங்க. சைனா தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்த மாதிரி செயல்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ சைனா வந்து அதாவது சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார்ல அந்த கமெண்ட்டுக்கு, நாங்கள் ஏன் அப்படி க்ளோஸ் அப் டிப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து படைகளை அந்த இடத்துல அப்படி குவிக்கலை அப்படின்னா இந்தியா வந்து எங்களுடைய இடத்த பிடிச்சிருவாங்க, என்க்ரோச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து படைகள் அப்படி நிறுத்துறது இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து அங்கே அதிக லெவலில் இருக்கிறாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி அவங்க தான் அங்கே அதிக லெவலில் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு ஒரு முக்கியமான விஷயத்தில் இப்படி பச்சையாக அப்படியே முழு பூசணிக்காயும் சோத்தில் மறைக்கிற மாதிரி விஷயத்த சொல்ல முடியுது, சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி நிறையா நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நிறையா பொய்களை சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நீ பொய் சொல்லக்கூடாது நீ பொய் சொல்லக்கூடாது நம்ம மத்தியில் பேசுகிறோம், ஆனால் நாட்டினுடைய தலைவர்களே இப்படி எல்லாம் பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த வீடியோட இறுதியாக இந்த முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் பதற்றம் இருக்கக்கூடிய பகுதியாக வந்து தாய்வான் ஸ்ட்ரெயிட்டை பார்ப்போம், இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பார்ப்போம், அப்புறம் வந்து இஸ்ரேல் காசா அந்த பகுதியை பார்ப்போம், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அந்த கல்ஃப் ரீஜியனில் வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் பிளாக்ஸியும் ரொம்பவே ஒரு பதற்றமான ஒரு பகுதி அப்படின்றத ஜென்ரலாக பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அங்கேயும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ நேத்து ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் கிங்டமினுடைய டிஸ்ட்ராயர் ஷிப் போர்க்கப்பல் வந்து ரஷ்யாவினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனுக்குள்ளே வந்திருக்கு, அதனால அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வந்து நாங்கள் வார்னிங் ஷாட்ஸை வந்து ஃபயர் பண்ணோம் எங்களுடைய போர்க்கப்பல்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய SU-24 ஃபைட்டர் ஜெட் வந்து பாம்ஸை வந்து அதாவது அந்த யுனைடெட் கிங்டமினுடைய டிஸ்ட்ராயர் ஷிப் வந்துட்டு போகுதுல அந்த ட்ராக்ல வந்துட்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் அண்ட் நேட்டோ வந்து இந்த விஷயங்கள் இப்படி செய்யறதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. உங்களால தான் இங்கே பெரிய லெவலில் பதற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் சீல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரஷ்யா வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுற லெவலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துருக்கு. அமெரிக்கா அப்புறம் வந்து நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து அவங்களுடைய போர்க்கப்பலை பிளாக் சீக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பதற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதனால் ரஷ்யா வந்து பெரிய லெவலில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் யுனைடெட் கிங்டம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வார்னிங் ஷாட்ஸ்லாம் எதுவுமே வந்து ரஷ்யா ஃபயர் பண்ணவே இல்லை, நாங்கள் வந்து உக்ரைனோட அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் தான் வந்துட்டு நாங்கள் பீஸ்ஃபுல்லாக நேவிகேட் பண்ணி போய்கிட்டு இருந்தோம், ஒரு பேட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை? ஆல்ரெடி சொன்னேன்ல, எல்லாருமே வந்து ஏகப்பட்ட பொய் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே களத்தில் போய் பார்த்தா தான் நம்ம பார்த்தா தான் வந்துட்டு தெரியும் போல இருக்கு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் வந்துட்டு பாருங்கள், சேனலோட இணைஞ்சிருங்க. நேற்று நைட்டு நான் பப்ளிஷ் பண்ண ஒரு முக்கியமான வீடியோவை கூட ஒரு சிலர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பிடிபட்ட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன், அதுலேயும் நிறைய முக்கியமான நியூஸ் இருக்கும், பாருங்கள். சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.